ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, மளிகை கடையில் யூபிஐ ஸ்கேனர், இதை வந்து லாபம் என்ன நஷ்டம் என்ன, இதை நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்கான வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூபிஐ ஸ்கேனரில் லாபம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரெண்டாவது அதில் நஷ்டம் என்ன அப்படிங்க பார்க்க போறோம். மூணாவது சவுண்ட் பேட் வைக்கிறதுக்கான சார்ஜஸ் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். நாலாவதா நம்மளே ஒரு ஃப்ரீ ஸ்கேனர் நம்ம கடைக்கு செட் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு எந்த கடை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து யூபிஐ இல்லாம யாருமே பிசினஸ் பண்றது இல்ல. ரோடு ஓர கடை, மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல தள்ளுவண்டி கடை, மளிகை கடை, எல்லா இடமே யூபிஐ வந்துட்டு, இந்த யூபிஐல வந்து நம்ம எப்படி கவனமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூபிஐயோட அட்வான்டேஜ் என்னன்னா, சில்லறை பிரச்சனை சரிங்களா, சில்லறை பிரச்சனை வராது. இப்போ வந்து முகூர்த்த நாள் அன்னைக்கெல்லாம் கண்டிப்பா மொய் கவர் வந்து ஒரு கவர் கேட்பாங்க, 50 ரூபா நீட்டுவாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இது சால்வ் பண்ணும். நீங்கள் ஜிபேல போடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம் சரிங்களா. அது போக இல்லாமல் நம்ம கடையோட அட்ராக்ஷன், நீங்கள் நல்லபடியாக டிஸ்பிளே பண்ணி சூப்பராக வச்சிருந்தா அவங்க கையில் காசு இல்லைனாலும் மொபைல் கண்டிப்பாக கையில் வச்சிருப்பாங்க. மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்க பொருள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு ஸ்கேனரில் பே பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் எப்போவுமே கையில் பணம் வச்சிருக்க மாட்டாங்க, எப்போவுமே எல்லாத்துக்குமே ஸ்கேன் தான் பண்ணுவாங்க. அவங்களும் இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த மாதிரியான பேமெண்ட்டும் நம்ம வாங்கிடலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற இந்த கார்டு வைக்கிறது எப்படின்னா, அவங்களே வருவாங்க, அந்த கம்பெனி வந்து நம்ம அப்ரோச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கடையில் ஜிபே இருக்கு, வந்து கேட்பாங்க, நாங்கள் மாதிரி ஜிபேலேருந்து வரோம், நீங்கள் ஸ்கேனர் வச்சுக்காங்கன்னு கேட்பாங்க. ஓகேன்னு சொன்னோடனே அவங்க கார்டை ஸ்கேன் பண்ணி நம்ம கடைக்கு வச்சு கொடுத்துருவாங்க. ஜிபேல உள்ள ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, நம்மளோட கடை லொக்கேஷனை அவங்க வந்து கூகுளில் ஏற்றிடுவாங்க. கூகுளில் போய் நம்ம கடை பேரை போட்டு சர்ச் பண்ணால் நம்ம லொக்கேஷன் மேப்பு எல்லாமே அது கரெக்டாக காமிக்கும். அது ஒன்று வந்து அதில் ப்ளஸ்ஸு. இந்த கார்டு வைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் சரிங்களா. எந்த கம்பெனியாக இருந்தாலும் இந்த ஸ்கேனர் மட்டும் வைக்கிறதுக்கு ஃப்ரீ தான். ஸ்கேன் பண்ணி நம்ம பேண்ட் டீட்டெயில், நம்மள ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஸ்கேனரை கஸ்டமர்கிட்ட காட்டி பேமெண்ட் வந்து வாங்கிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ வந்து இதில் உள்ள ட்ராபேக் எல்லாம் சொல்லுவேன் சரிங்களா. இதில் வந்து சின்ன சின்ன ட்ராபேக் எல்லாம் இருக்குது. இதில் சில கம்பெனி ஸ்கேனர் வந்து அன்னைக்கு பேங்க்கில் பணத்தை டெபாசிட் பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட் டே தான் பண்ணுவாங்க சரிங்களா. அப்படியும் ஒரு சில கம்பெனி இருக்குது, அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து லோன் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் எனக்கு வரது தான், நம்ம பேரை சொல்லி அழகாக தங்கிலீஷ்லேயே மெசேஜ் டைப் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ லோன், இவ்வளோ லோனு, நிறைய அழகாக டெய்லி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கவங்க லோன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணால் கூகுள் பே ஆப்புக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து தேர்ட் பார்ட்டி இன்னொரு ஆப்புக்குள்ளே போயிடும் சரிங்களா. அந்த ஆப் தான் உங்களுக்கு லோன் கொடுக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா டாக்குமெண்ட்டே இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போச்சு, அதை எப்படி வசூல் பண்ணுவாங்க, எப்படி எப்படிலாம் வசூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அது நீங்கள் நியூஸ்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து சவுண்டு பேட் சரிங்களா. அதாவது ஒரு கஸ்டமர் நமக்கு பேமெண்ட் போட்ட உடனே கூகுள் பேயில் 5 ரூபாய் பெறப்பட்டது, 10 ரூபாய் பெறப்பட்டது, இப்படி ஒரு மெசேஜ் அதில் வந்து சவுண்டாக வரும் பார்த்துக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ கிடையாது, இதுக்கு வந்து கண்டிப்பாக காசு கட்டி தான் ஆகணும். இதுக்கு எப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 ரூபா சரிங்களா. இந்த சவுண்டு பேடுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் எடுப்பாங்க. இது வந்து நல்லா பரபரப்பாக பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போச்சுல, இது கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஏமாத்து பேர் வழிகள், வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நமக்கு அமௌண்ட் போட்ட மாதிரி காமிச்சிட்டு போயிட்டா ஒன்றுமே தெரியாது. சவுண்டு பேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்பப்போ அந்த சவுண்டை வந்து பார்த்துட்டே இருக்கலாம். கடைசி பேமெண்ட்லாம் நீங்கள் திரும்ப கூட ப்ளே பண்ணி கூட இப்போ கேட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிளானு. ஒரு நாளைக்கு 5 ரூபா டிடெக்ட் பண்ணுவாங்க, மாதத்தில் 25 நாள் எடுத்துருவாங்க சரிங்களா. ஒன் டைம் ஃபீ வந்து 499 ரூபா. நீங்கள் கூகுள் பே ஆப் ஃபார் பிஸ்னஸ் நமக்கு ஏற்றி கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் போய் கிளிக் பண்ணால் உங்கள் கடைக்கே வந்து எல்லாமே 5 நாளுக்குள்ளே டெலிவரி ஆயிரும். இது செகண்ட் பிளான். வருஷத்துக்கு 1499 ரூபா, ஒன் டைம் ஃபீ வந்து கிடையாது சரிங்களா. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான், கேஷ்பேக் அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஸ்பீடாக பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல இந்த சவுண்ட் பேட் வந்து கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நாமளே நமக்கு ஸ்கேனர் வைக்கிறது எப்படி, ஃப்ரீயாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ எல்லாருமே கூகுள் பே ஆப் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கூகுள் பே ஆப் யூஸ் பண்ண முச்சில் ரைட் சைடு கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் அதை டச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்குள்ளே கொண்டு போகும். அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் நேமு, உங்கள் யூபிஐ ஐடி அதெல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா யுவர் கியூஆர் கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணோடனே ஒரு கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிட்டா உங்களோட கியூஆர் கோடு தான் அது. அடுத்தால நீங்கள் யார்கிட்ட பேமெண்ட் வாங்க முச்சுலையும் அந்த கியூஆர் கோடை காமிச்சு வாங்கிடலாம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் டெம்பரவரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பெர்மனன்ட் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்கள் ஷாப்பில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டா வர கஸ்டமர்கிட்ட அதை ஷோ பண்ணி நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்கலாம். அப்படி ஸ்கேனர் வச்சு நீங்கள் பேமெண்ட் வாங்கினாலும் அது வந்து அடுத்த செகண்டே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும், அதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம யூபிஐ ஸ்கேனர் பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கியூஆர் கோட் வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.